குடும்பத்துடன் பொழுதை கழிக்க நீலகிரிக்கு சுற்றுலா செல்வோர் எண்ணிக்கை ஏராளம். சுற்றி பார்க்க பஞ்சமே இல்லாமல் எந்த பக்கம் பார்த்தாலும் சுற்றுலா தலமாக திகழும் நீலகிரியில் தேயிலை விவசாயமும் தொழிலும் பிரதானமான ஒன்று. உதகை, குன்னூர், கூடலூர், குந்தா, பந்தலூர், கோத்தகிரி என ஆறு தாலுக்காக்களை உள்ளடக்கிய நீலகிரி மாவட்டத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் வகையில் கல்லூரி இல்லை என்பது மாணவர்களின் வேதனையாக உள்ளது. பன்னிரண்டாம் வகுப்பை முடித்து அடுத்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாமா, கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகள் படிக்கலாமா, அல்லது என்ஜினியரிங் படிக்கலாமா என சிந்திக்க வாய்ப்பளிக்காத வகையில் சொற்ப எண்ணிக்கையிலேயே கல்லூரிகளும் படிப்புகளும் நீலகிரியில் உள்ளன. விரல் விட்டு எண்ணும் வகையில் இரண்டு அரசு கல்லூரிகளும் ஆறு தனியார் கல்லூரிகளும் இயங்குகின்றன. இதிலும் விரும்பி படிக்கும் படிப்புகள் இல்லை என்று மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இங்கே பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் இங்கே வந்துட்டு காலேஜ் ஆஃபர்ஸ் பண்ணுற ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் கோயம்புத்தூர் இல்லை சென்னைக்கு தான் போகணும். இப்போது நீட் நியூஸில் பார்த்தா மொத்தமாகவே ரெண்டு காலேஜஸ் தான் இருக்குது. மருத்துவம் படிக்க எண்ணும் மாணவர்கள் நீட் கோச்சிங் சென்டரை கூட அணுக முடியாத நிலைதான் நீலகிரியில் நிலவுகிறது. இதனால் நீலகிரியை விட்டு கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகரங்களை நோக்கிதான் நகர வேண்டி உள்ளதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுக்கப்புறம் நான் வந்து நீட் எழுதலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் நீட் கோச்சிங் சென்டரும் இங்கே நீலகிரியில் அவ்வளவோ இல்லை. அதனால கோயம்புத்தூர் தான் போயாகணும். நீட் கோச்சிங்க்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன்னா அப்போ கவர்மெண்ட் காலேஜ் பிளேஸ் ஆகி அப்படி ஊட்டியிலே கிடைச்சிருச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பிளேன்ஸ் தான் போகணும். வசதி படைத்த மாணவர்கள் இவ்வாறு நகரங்களை நோக்கி சென்றாலும் வசதி வாய்ப்பற்ற மாணவர்கள் படிப்பையே தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். நல்ல வசதி வாய்ந்த பிள்ளைகள்லாம் வந்து இன்னைக்கு ஹையர் செகண்டரி முடிச்ச உடனே அவங்க கோவை போன்ற தமிழ் கல்லூரிகளுக்கு படிக்க போயிடறாங்க. ஆனால் ஏழை நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் படிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இங்கே இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய குறையாக இருப்பதனால அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி பள்ளிகள் இல்லாத, கல்லூரிகள் இல்லாத, பாலிடெக்னிக் போன்ற தொழில் பயிற்சி கல்லூரிகள் இல்லாத குண்டா, குன்னூர் போன்ற வட்டங்களை அடையாளம் கண்டு அங்கெல்லாம் இந்த பள்ளிகளை திறக்க வேண்டும். வெளியூர்களுக்கு போய் படித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பலாம் என நினைத்தால் வேலை வாய்ப்பும் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதனால் வளர்ந்து வாழ்ந்த சொந்த ஊரில் ஒரு சுற்றுலா பயணியாக வந்து செல்லும் நிலை இருப்பதாகவும் புலம்புகின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்திற்காகவும் சுற்றுலா தலமாக மட்டுமே திகழும் நீலகிரி அனைத்து விதங்களிலும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் பல படிப்புகளுடன் கல்லூரிகளும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் வழிமுறைகளையும் அரசு கொண்டு வர வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் திருநாவுக்கரசு.